அவன் திருடன் இந்த படத்துல. அப்ப அவன் என்ன கேக்குறான்னா, டேய் இந்த சொசைட்டில திருடன் இப்ப தனியா ஒரு ஆள் இருக்கானடா அப்படின்னு கேக்குறான். சிங்கத்துக்கு சீக்கு வந்தா பெருச்சாலி எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுமா? சாதிய படங்கள் அப்படின்னு பொதுவா முத்திர குத்தக்கூடாது. அதாவது ஒரே ஒரு சிக்கல் தான் பிரதர், நீ மேல நான் கீழன்னு சொல்லாத. அது எந்த அடிப்படையிலையும் சொல்லாத, அது பிறப்பின் அடிப்படையிலையோ பணத்தின் அடிப்படையிலையோ. போராடுற குணம் கூட அன்பு தான், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது போராட்டத்தையும் ரவுடித்தனத்தையும் நீங்க பிரிச்சு பார்க்கணும். சார்லி சாப்ளின் தான் என்னுடைய பேசிக் இன்ஸ்பிரேஷன் சினிமாவுக்கு அப்படின்னு. ஒரு சைலண்ட் ஃபிலிம்லேயே இவ்வளவு பேச முடியுது ஒருத்தவரால் அப்படின்னா, நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம. முட்டாள்களின் சமூகத்தை அயோக்கியர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு இருக்கார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றி பேசக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை ஒலிக்கக்கூடிய படங்கள் வந்து சாதிய படங்கள் கிடையாது. அது வந்து சமத்துவத்துக்கான படம், அது வந்து சமத்துவத்துக்கான படங்கள் தான் நம்ம சொல்லணும். பல ஆயிரம் கோடிகள் இல்லாமல் ஒரு எலெக்ஷனையே எந்த கட்சியும் சந்திக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்ட பிறகு ஊழலை எப்படி வந்து நீங்கள் எதிர்த்து அதை எப்படி பேசுவீங்க? இந்த சமுதாயம் எது தந்ததோ, எதை ஜப்பானுக்கு தந்ததோ ஜப்பான் அதை திருப்பி தரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இல்லை அது நார்மலான விஷயம் தான், ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பேட்டி ரொம்ப சீரியஸாகவே நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். ஜப்பான் இந்த படம் வந்து கார்த்திக் அவர்களுடைய 25வது படம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் இருந்ததை தாண்டி ஒரு புதுசாக ஒரு பேட்டர்னுக்குள்ளே இறங்க போகிறோம். புதுசாக ஒரு பேட்டர்னா உங்களுடைய பாணியில் சொல்ல போனால் ஒரு புதுசு தான், அதை தாண்டி 25வது படம். ஸோ இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது, இது ஹிட் ஆகணும் 25வது படம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை ஃபஸ்ட்டு விஷயம், 25வது படம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பண்ணி எடுத்துக்கல, ஏன்னா படைப்பு தான் ரொம்ப முக்கியம், அதில் நம்பருங்கிறது ரெண்டாவது. ஆனால் அந்த இடத்துக்கு ஒருத்தவர் வந்து அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு தன்னுடைய 25வது படத்தை என்னை நம்பி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டைமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது வந்து படைப்பு தான் செய்யணும், அது இந்த படைப்பு செய்யும்னு நம்புகிறேன். ஏற்கனவே நான் பண்ண படங்கள்லேருந்து இது வந்து ஒரு ஸ்கேலாக வேறு ஒரு தளத்தில் இயங்கக்கூடிய கதை அப்படியான படம். பட் ஆனால் எனக்கு வந்து சின்ன படம் பெரிய படங்கிற அந்த டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஏன்னா ஒரு படைப்பு தான், அந்த படம் தான், அந்த படம் வந்து என்ன பேசுது அப்படிங்கிறது. ஆனால் வே ஆஃப் எக்ஸிக்யூஷனில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி அடுத்த ஸ்கேல் பண்ணும்போது அந்த சேலஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் வே ஆஃப் ரைட்டிங்லேயும் அந்த சேலஞ்ச் இருக்குது, ஏன்னா இது இன்னும் க்ரௌடாக இன்னும் பெரிய க்ரௌடுக்கு போய் நம்ம சொல்லணும் அப்படிங்கும்போது அதுக்கான சில விஷயங்களை திரைக்கதையிலையும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் ரைட்டிங்களா? உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்டான ஒரு படம் கார்த்திக் சார் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கும்போது நிறைய இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இதுவும் ஒர்க் அவுட் ஆகிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல சார்? முதல்ல நமக்கு பிடிச்சி பண்ணணும், அது அதுக்கப்புறம் மக்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து நமக்கு பிடிச்சி தான் பண்ணுறோம் ஒரு ஒவ்வொரு படைப்பையுமே. அது வந்து இந்த படத்துலையும் எனக்கு பிடிச்சி தான் இந்த படைப்பை வந்து பண்ணுறேன், ரொம்ப விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து இப்போ கார்த்தி சார் வரும்போது ஒரு கதாபாத்திரத்தை முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மராக அவர் இருக்கார். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது முழுக்க முழுக்க நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு படத்துலையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பண்ணவே முடியாது. அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறது ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப லவ் பண்ணி ஒரு ஆர்ட்டை பண்ணுறோம், அந்த ஆர்ட்டு மக்கள்கிட்ட போய் அதுக்கு என்னவோ அதை அது பண்ணிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. சூப்பர் சார். ராஜமுருகன் படம் அப்படின்னாலே பொலிட்டிக்கல் செட்டையர் இருக்கும், பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜப்பானில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன், அரசியல் இல்லாமல் என்னால் எழுதவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அரசியல் என்னங்கிறது முக்கியம். இப்போ நேரடியான கட்சி அரசியலா அல்லது மனித வாழ்க்கையின் அரசியலா அப்படின்னு நிறையா இருக்குது, உங்களுக்கு அது தெரியும். அரசியலுங்கிறது தனியாக நம்ம பிரித்து பேசுகிற ஒரு விஷயம் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு வாழ்வியலோடைய ஒரு கலந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்கும், அந்த கேரக்டருக்குள்ளேயே இருக்கும். பட் அதை அது இல்லை படம், ஒரு கேரக்டருடைய ஒரு கேரக்டர் டிரைவன் தான் அந்த படம். ஸோ அந்த கேரக்டர் லைஃப்லேருந்து ஒரு பீஸ் நீங்கள் பார்க்குறது, ஜப்பான்கிற அந்த கேரக்டருடைய ஒரு பீஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு லைஃபுடைய ஒரு பகுதியை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால் அதில் எல்லாமே இருக்கும், அவருடைய காதல், அவருடைய ஹியூமரு,
அவருடைய ஆக்ஷனு அப்படின்னு சொல்லி எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஒரு மனித வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே இருக்கும் இல்லையா நீங்கள் அவங்க, ஸோ அது எல்லாமே இருக்கும். ஜப்பான் படம் வரும்போது ஒரு டாக் ஒன்று வந்துச்சு, ரியல் லைஃப்பில் ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க, அவங்களுடைய கதையாக தான் ஜப்பான் இருக்கும், அவங்கள தான் ரெஃபரன்ஸாக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஐ திங்க் திருவாரூர் சம்திங் அவங்க பேர் சொல்லி சொன்னாங்க. அதுதான் ஜப்பானா அந்த கேரக்டர்? இல்லை அதுதான், அது என்னன்னா நம்ம வந்து இந்த கதையை பொறுத்த வரைக்கும் முழுமையாக கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு கதை தான், இது ஒரு ஃபிக்ஷன் தான். ஆனால் நம்ம சொசைட்டியில் எல்லா என்னோடய எல்லா கதையிலுமே அது இருக்கும், சொசைட்டியில் நம்ம பார்த்த விஷயத்தெல்லாம் நம்ம உள்ளே வைப்போம். ஆனால் ஓவராலாக அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த கதை வந்து ஒரு ஃபிக்ஷன் தான், அது என்ன நம்மளால் எழுதப்படக்கூடிய ஒரு கதை தான். அதில் வரக்கூடிய குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நம்ம மொத்தமாகவே பார்த்தது இருக்கு இல்லையா, நம்ம சொசைட்டியில் பார்ப்போம், அவங்கள கடந்து போவோம், கேட்டது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் கொண்டு வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அந்த மாதிரி தானே தவிர முழுக்க முழுக்க ஃபிக்ஷனான ஒரு கதை தான். ஹேராம் படத்தில் அவங்க மனைவி இறந்த பிறகு கமல் சார் மிருகமாகி அங்கே அந்த அவருடைய விஷயம் போவார், ஐ மீன் கொலை பண்ண போவார். ஜிப்ஸியில் சே இறந்ததுக்கப்புறம் அவங்க ஜெயிலில் போட்டுருவாங்க, ஆனால் சேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கூட இருந்தவர். அதுக்கப்புறம் ஜீவா வந்து பழி வாங்கிறது வந்து அவங்களுடைய மனைவிக்காக, அவங்க அதுலேருந்து வெளில வர முடியல அப்படிங்கும்போது. ஸோ அந்த விஷயம் ஏன் சேக்காக எந்த ஒரு இதுவுமே ஜீவா பண்ணல? இல்லை அது சேவுக்கும் சேர்த்து தானே. ஓகே, அவர் அவர் அவருடைய உணர்வு அவர் யோசிக்கிறது எல்லாமே சேவுக்கும் சேர்த்து தான். ஆனால் யாரை போய் நம்ம பழி வாங்கிறது, யாரை போய் கேட்குறதுங்கிற அந்த சென்ஸு இல்லை. ஏன்னா ஒட்டு மொத்தமாக இப்போ நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம போய் யாரை ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு. அதனால தான் நான் என்னுடைய எல்லா படங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வில்லன் ஒரு ஆள் இருக்கவே மாட்டான். ஈவன் ஜிப்சிலையும் தனிப்பட்ட ஒரு வில்லன்னு கிடையவே கிடையாது, சமுதாயத்தின் சமுதாயத்தை. ஆனால் அவன் வந்து அவனை வந்து இவனுக்கு நேரடியாக ஒரு உருவம் கிடைக்கிறதுனால அதை அவன் ஒரு வில்லனாக நினச்சிக்கிறான். ஜிப்சிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அங்கே வாளோடு நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரை வந்து இவன் வில்லனா நினச்சிக்கிறான். ஏன்னா அவனுடைய உருவம் தான் இவனுக்கு கிடைக்குது. ஆமாம், அது கிடைச்ச பிறகு தான் அவனை தேடி போகிறான். அது வந்து சேவுக்கும் சேர்த்து தான், மனைவிக்காக மட்டும் இல்லை சேவுக்காகவும் சேர்த்து தான். சினிமா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா கமர்ஷியல் ரேஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கவுண்ட் பண்ணிடுச்சா, இந்த கவுண்ட் பண்ணிடுச்சா, இது கவுண்ட் பீட் பண்ணுமா, இது எப்படி சார் பார்க்குறீங்க கமர்ஷியல் ரேஸ்? இல்லை என்னென்னா சினிமா வந்து ஒரு வணிகம் தாங்க, அடிப்படையில் அது ஒரு வியாபாரங்க, அது ரொம்ப முக்கியமான பார்ட்டுங்க. அதில் நம்ம சினிமா எடுக்கிறோம், தியேட்டருக்கு கொண்டு போகிறோம்னாலே அது வந்து ஒரு வியாபாரம் பொருளாக மாறிடுது. மக்களுக்கும் நமக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரம் தான் அது. ஆனால் அது ஒரு ஆர்ட் ஃபார்முங்கிறதுனால அந்த வியாபாரத்துக்குள்ளே எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய இடமும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் சினிமா. அதனால் வியாபாரத்தை புறக்கணிச்சிட்டு இதை நம்ம பார்க்க முடியாது. அதே நேரத்தில் முழுமையாக வியாபாரத்துக்காக எல்லா சமரசங்களையும் செய்துக்கிட்டு எது வேணாலும் நம்ம பண்ணி பொருளை விற்றுடலாம் அப்படிங்கிறதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இந்த ரெண்டும் ஒரு கரெக்டான ஒரு மிக்ஸில் இருக்கும்போது தான் நல்ல படங்கள் உருவாகுது, அது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேருது. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக நடக்கணும். இந்த ரெண்டு மிக்ஸும் கலையும் வணிகமும் கரெக்டாக சேரக்கூடிய இடம் வந்து ஒரு நல்ல சினிமா பிறக்கக்கூடிய இடமா இருக்குது. இதை சரியாக புரிஞ்சுக்கிற ஆள் தான் இங்கே சர்வேலும் பண்ண முடிகிற இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன், இதை ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். இந்த வணிகத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் நல்ல விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் முடிந்த வரைக்கும். எப்படி அதுக்குள்ளே கொண்டு போய் அழகாக ஃபிட் பண்ணி சேர்க்கறது அப்படிங்கிறது. அதனால் இது ரேஸாக தான் இருக்கும் எப்போவுமே. இதுக்கு முன்னாடியே அப்படி தான் இருந்திருக்கு, எப்பவுமே அப்படிதான் பிரதர். இதுக்கு முன்னாடி அப்படிதானே, அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து 100 நாள் ஓடிச்சு, 200 நாள் ஓடிச்சு, 300 நாள் ஓடிச்சுலாம் இருந்தது. இன்னைக்கு வந்து 2 வாரம் பிசினஸ் ஆயிடுச்சு. ஆனால் எப்பவுமே சினிமா எவ்வளோ ஓடுது, என்ன வெற்றி அடைஞ்சதுங்கிறது தானே முக்கியமா இருக்கு. அதுதான் ஆர்டிஸ்டுகளை தீர்மானிக்குது, அதுதான் படைப்பாளிகளை தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் வந்துட்ட பிறகு அதோடைய தாக்கம் அதிகமா இருக்கு, அதோடைய ரேஞ்ச் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர, இது ஏதோ இன்னைக்கு நடக்க கண்டிப்பா. நல்ல படம் வரும்போது அதுவும் ஒரு பக்கம் போகும், இந்த மாதிரி ஒரு படம் ஓடும்போது இன்னொரு படம், ஒரு மென் உணர்வுகளை சொல்லக்கூடிய படம், இப்போ மொழி மாதிரி 96 மாதிரியான படம் இருக்கு இல்லையா, அந்த படங்கள் வந்து ஒரு பக்கம் வரும். பரியரும் பெருமாள் மாதிரி ஒரு படம் வரும், அது அந்த படங்களுக்கு உண்டான ஸ்கேலுக்கு அது ஜெயிக்கும், அந்த வியாபாரம் நடக்கும், அது பெரிய விஷயம் அது. ஸோ அதுக்கு மக்கள் எப்போவுமே இடம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்படி ஒரே விஷயத்தை பார்த்து செய்ய வேண்டியது கிடையாது. சினிமாங்கிறது அந்த 2-2.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுது, உங்களோட எப்படி அது கெமிஸ்ட்ரி ஆகுதுங்கிறது தான். அது என்ன கண்டென்ட்டாக வேணாலும் இருக்கலாம், அந்த கெமிஸ்ட்ரி நடந்துருச்சுன்னா அந்த படம் வந்து ஹிட்டு. சினிமாவில் இருக்கக்கூடிய சாதிய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை ஏற்படுத்துங்க சார், இதை நீங்கள் எப்படி சார் பார்த்து? அதாவது பிரதர், நமக்கு வந்து சாதிய படங்கள் அப்படின்னு பொதுவாக முத்திர குத்தக்கூடாது பிரதர். அதாவது ஒரு சினிமாங்கிறது ஆர்ட்டுங்கிறது அவங்கவுங்க எந்த சூழல்லேருந்து வர்றாங்க, எந்த பின்புலத்துலேருந்து வர்றாங்களோ அதை பேசக்கூடிய ஒரு தளம் தான். அவங்கள எது பாதிக்குதோ அதை பேசுவாங்க, அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு பண்பாடுன்னு எடுத்துக்கலாம்.
எந்த மக்கள்கிட்டேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்களோ அந்த மக்களை காட்சிப்படுத்துறது, அது வந்து அது நார்மல் விஷயம் தானே, ஒரு படைப்பாளிக்கு உண்டான விஷயம் தானே. இப்போ கிழக்கு சீமையிலேன்னு ஒரு படம் வருது அப்படின்னா அது வந்து பாரதி ராஜா சார் பார்த்தா அந்த லைஃபுடைய ஒரு ஸ்பேஸில் இயங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அட்டகத்தின் ஒரு படம் வருதுன்னா அது வந்து ரஞ்சித் தோழருடைய வாழ்க்கை, அவருடைய அவர் பார்த்த மனிதர்கள் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது அது ரொம்ப ட்ரூத்தாக நம்மளோட கனெக்ட் ஆகுது, அது ஒரு லிட்ரேச்சர். ஸோ அது அப்படி பொதுவாக வந்து அவங்களுடைய வந்த பாதையிலேருந்து அவங்க பார்த்த மக்களை கொண்டு வந்து திரைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, அது ரொம்ப நல்ல விஷயம். சாதிய படங்களும் குறிப்பாக நம்ம இப்போ சமீபமாக பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை வந்து நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றி பேசக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை ஒலிக்கக்கூடிய படங்கள் வந்து சாதிய படங்கள் கிடையாது, அது வந்து சமத்துவத்துக்கான படம். அது வந்து சமத்துவத்துக்கான படங்கள் தான் நம்ம சொல்லணும், புரியுதா உங்களுக்கு? அதை வந்து நம்ம சாதிய படங்கள்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்களோட வழியை பேசுறதும் அவங்க எதுக்காக பேசுறாங்கன்னா சமத்துவத்தை நோக்கி தான் பேசுறாங்க. எல்லாரும் ஒன்னும் சொல்லிட்டா எதுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது? ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறதுதான் இங்க ஒரே ஒரு சிக்கல் தான் பிரதர். நீ மேல நான் கீழன்னு சொல்லாத, அது எந்த அடிப்படையிலையும் சொல்லாத, அது பிறப்பின் அடிப்படையிலையோ பணத்தின் அடிப்படையிலையோ தொழிலின் அடிப்படையில் எதன் அடிப்படையிலையுமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மேலும் கீழும் இல்லைங்கிறது மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். அதை நம்ம என்ன வேணாலும் வெவ்வேறு வார்த்தைகளை வச்சு பேசிக்கலாம், பிரச்சனை ஒன்றே ஒன்று தான், அது ஒன்று தான். ஒருத்தவன் எங்கே மேலே கீழே ஆகுறான்னா அவனுடைய குணத்தின் அடிப்படையில் தான். அப்படி இல்லாத இடத்துல ஏன் வந்து என்ன நீ ஒடுக்குற, உனக்கு கீழே நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற குரல் வரும்போது அந்த குரலை எப்படி நீங்கள் சாதிய படமாக எடுப்பீங்க? அதை எப்படி சாதியத்துக்கான குரலாக நினைப்பீங்க? அது வந்து சமத்துவத்திற்கான குரல். சாதி பெருமை பேசக்கூடிய படங்கள்னு ஒரு ஸ்பேஸ் வருது இல்லையா, அதை தான் நம்ம சாதிய படங்கள்னு சொல்லணும். அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த செட்டப்பில் அந்த பெருமையையோ அந்த குரலையோ ஒழிக்க விடுறதுங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஆபத்து இருக்கு இல்லையா, அந்த ஆபத்தை அதிகப்படுத்துங்கிற ஒரு பதட்டம் தான் அது வந்து. அந்த பதட்டம் வந்து நடுநிலையாக இருக்கக்கூடிய, ஐ மீன் அந்த சமத்துவத்திற்கான குரலாக ஒழிக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த பதட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான். அது மட்டும்தானே தவிர, அதை தான் நான் சொல்கிறேன், அதை வந்து பெருமையாக பேசாமல் கல்ச்சராக பேசுறது இருக்கு இல்லையா. கல்ச்சராக பேசுறது ஓகே, ஒரு இனக்குழுவின் கல்ச்சரை வந்து அவங்க பேசலாம், அதுக்கான முழு உரிமை இருக்குது. அது ஆக்சுவலாக அது தேவைப்படுது. தான் வளர்ந்த கலாச்சாரத்தை ஒருத்தன் தன்னை குலசாமியை வந்து ஒரு படத்தில் காட்டுறதோ தன்னுடைய கலாச்சாரத்தை காட்டுறதோ அதில் எந்த தவறுமே கிடையாது. அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் செய்ய வேண்டிய இலக்கியம், அது முக்கியமான விஷயம். ஒரு வட்டார வழக்கை கொண்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சாதி வந்து முதன்மையானது என்பதோ அல்லது இந்த சாதியின் பெருமைகளை வந்து முன்னாடி வைக்கிறதோ அப்படிங்கிறது வந்து அப்படி என்ன பெருமை இருக்குது அப்படிங்கிறதான். மனிதனாக இருக்கிறது மட்டும்தான் ஒருத்தவனுடைய, இப்போ சிறந்த மனிதனாக இருக்கிறது மட்டும்தான் ஒருத்தவனுக்கான பெருமையை தவிர வேற என்ன பெருமை இருந்துட முடியும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியன்கிறது நம்ம தமிழன்கிறது அப்படிங்கிறது இது எல்லாமே வந்துட்டு அது நல்ல விஷயம். அது பேச இப்போ நம்ம வந்து அப்படி ஒரு ப்ரௌடு மொமெண்ட்டை ஏற்படுத்திக்கிறதுங்கிறது. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் ஒன்று தான். மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு சொன்னான் இல்லையா, அதுதானே முக்கியம். நம்ம வந்து இந்த பேருங்கிறது நமக்கு நம்ம தேடிக்கிட்டு வந்தது இல்லையே, அதுவாக அமைஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால் அதனால பெருமை இல்லைன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக அதனால பெருமை இல்லை. எந்த பேருனாலையுமே நமக்கு பெருமை இல்லை. நாம் ஒரு சிறந்த மனிதராக இருப்பதில் தான் நம்ம பெருமை இருக்கும். நாம் எப்படி ஹியூமானிட்டியோடு இருக்கோம், நாம் எவ்வளவு அன்போடு இருக்கோம், சக மனிதர்களை நம்ம எப்படி நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அறத்தோட நம்ம செயல்பட முடியுது இந்த வாழ்க்கையில அப்படிங்கிறது மட்டும்தானே பெருமையா இருக்க முடியும் இல்லையா. திரௌபதிங்கிற ஒரு படம் வருது, அப்ப என்ன விமர்சனம் வருது அப்படின்னா, திரௌபதி போன்ற படங்கள் வரும் வரை ஜிப்சியும் கன்னிமாடமும் போன்ற படங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு. இது என்னன்னா, ஐ மீன் இங்க சமம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, மறந்து கடந்ததை வந்து திரும்பி ஞாபகப்படுத்துறது வந்து எந்த வகையில் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளுமே வைக்கிறாங்க சார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை பிரதர், அதான் பொதுவாக ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்கிற, நம்ம படம் வந்துருச்சுன்னா விமர்சனங்களை எல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதாவது அதை பற்றின தீவிரமான ஆராய்ச்சிகளுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஒரு படைப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது மக்களுக்கானது, அவங்க அதை பார்த்து அந்த படத்துக்கு என்னவோ அதை கொடுத்துருவாங்க, ஒரு கலைக்கு என்னானதோ அதை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த படம் என்ன நியாயமாக பேசுனுச்சு அப்படிங்கிறதை மக்களும் அந்த படமும் தீர்மானிச்சுக்கும். ஒரு படம் என்ன விதமான விளைவு ஏற்படுத்துது இந்த சமூகத்தில்ங்கிறது தான் முக்கியம். நம்ம கடந்து வந்துட்டோம், நம்ம ஏன் திருப்பி அதை ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அபத்தமான விஷயம். என்னென்னா கடந்து வந்துட்டோமாங்கிறது ஒரு கேள்வி. படைப்புங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான படைப்புகள்லாம் அதை தான் செஞ்சிருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு நீ இப்படி இருக்காத அப்படின்னு சொல்கிறது தான், அதை எந்த வழியில் வேணாலும் சொல்லலாம். நான் இப்படி இருந்தேன் தப்பு, நீ நல்லாரு அப்படின்னு சொல்லலாம், புரியுதா நான் உங்களுக்கு? ஸோ அதனால் அதை தானே ஒரு படைப்பு செய்யணும். அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு படைப்பு அதன் முடிவில் என்ன செய்யுதுங்கிறதா நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அந்த படைப்பு முடியும் போது அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வர்றோம்,
ஹியூமனிட்டி எடுத்துட்டு வரோமா, உங்களுடைய அன்பை உங்களுடைய இதை வந்து அது ஒரு இன்ச்சாவது மேலே ஏற்றிருக்காங்கிறது தான் முக்கியம். அது இல்லாமல் வெறும் வன்மத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய படைப்புகள் வந்து அது நல்ல படைப்பு கிடையாது. அது எந்த படைப்பாக இருந்தாலும் புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ அதை தான் நான் அளவுகோலாக வைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு படைப்பு வந்து உங்களுக்குள்ள வன்மத்தை ஏற்படுத்துதா அல்லது அன்பை ஏற்படுத்துதா? போராடுற குணம் கூட அன்பு தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது போராட்டத்தையும் ரவுடித்தனத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அதை உரிமைக்காக போராடுறது வந்து வன்மம் கிடையாது, அது அன்பு. அது அது வந்து அன்பு. ஆமாம், நீங்கள் சக மனிதர்களுக்காக அல்லது உங்களுக்காகவே உங்களை சார்ந்த சமூகத்துக்காக போராடுறதுங்கிறது அன்பு. ஆமாம். கார்த்திக் சாரோடைய கேரக்டர் வந்து ஸ்கெட்ச் பண்ணது வந்து எங்கேன்னு சார் எடுத்தீங்க? ஏன்னா ரெண்டு விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருடைய வாய்ஸாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஃபேஸ் மாடுலேஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே வேறு மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவர் அந்த ஃபேஸ் மாடுலேஷன் இருந்ததே கிடையாது, ஒரு மாதிரி சட்டில்டாக ப்ளே பண்ணியிருப்பார். இந்த ஸ்கெட்சிங் எப்படி சார் பிளான் நடந்துச்சு? அதான் இந்த கதாபாத்திரம் எழுதும்போது இது ரொம்ப ரேண்டமான ஒரு கேரக்டர், எந்த நேரத்தில் என்ன பண்ணுனே தெரியாத ஒரு கேரக்டர். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அமையும் போது கார்த்திக் சார் வந்து இந்த கேரக்டர் வந்து ஏன்னா கேரக்டர் ட்ரிவன் படம் அப்படிங்கும்போது அதை வந்து முதல்ல அவர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஜப்பானை உள்வாங்கி வரணும் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப அதை எடுத்துக்கிட்டார். இல்லை இந்த கேரக்டருக்கு நான் வந்து நார்மலாக இது வரைக்கும் இருந்த கார்த்தியாக இருந்தால் அது எந்த அளவு இருக்கும்னு தெரியாது, கார்த்தி இல்லாமல் ஒன்று வேணும் அப்படிங்கிறது எனக்கும் அந்த தாட் இருந்தது. அவர் அதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். இல்லை அவர் உடனே உள்ளே போய் நிறைய ஒர்க் பண்ணார், அதுக்காக நம்ம ஹேர் ஸ்டைல்லேருந்து காஸ்ட்யூம்லேருந்து எல்லாமே பண்ணார். நிறைய எனக்கு அனுப்பிட்டே இருப்பார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைமில் அதெல்லாம் பண்ணி சார் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேரிகேச்சர் வந்த பிறகு, இல்லை சார் எனக்கு இன்னும் பத்தலை, வாய்ஸ் மாற்றிடலாமா சார் அப்படின்னாரு. வாய்ஸ் மாற்றுறதுங்கிறது வந்து நம்ம ஏன்னா அவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஸ்டாரு பர்ஃபார்மரு, ஒரு 24 படம் பண்ணிட்டாரு, மேக்ஸிமம் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு மனசில் நிற்கிற கேரக்டர்ஸ். ஸோ அவர் திடீர்னு வாய்ஸ் மாற்றும் போது எப்படி அது அக்செப்டபிள்ங்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தது. அப்புறம் வந்து இல்லை இல்லை அப்போ தான் வந்து அது கம்ப்ளீட்டாகவே ஜப்பானாக தெரியும் அப்படிங்கும்போது, குட் சார் சூப்பர் சார் நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அவர் வேறு வாய்ஸஸ் எல்லாம் எடுத்து காட்டிகிட்டே அதை பேசி காட்டிகிட்டே இருந்தார். டக்குன்னு ஒரு நாள் வந்து ஷூட்டிங்க்கு கொஞ்சம் பிஃபோராக முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நல்லாயிருக்கு சார் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. டக்குன்னு அது வந்து ஃபிக்ஸ் ஆனிச்சு. அப்படி தான் அது ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனாக போய் வந்தது. ராஜு முருகன் சினிமாவுக்கு வந்ததுக்கான காரணம் வந்து நிறைவேறிடுச்சா? அதெல்லாம் இல்லை பிரதர், அது எப்படி நிறைவேறும்? அப்போ அது என்ன இல்லை என்னென்னா நமக்கு நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன், சார்லி சாப்ளின் தான் என்னுடைய பேசிக் இன்ஸ்பிரேஷன் சினிமாவுக்கு அப்படின்னு. ஒரு சைலண்ட் ஃபிலிம்லேயே இவ்வளவு பேச முடியுது ஒருத்தரால் அப்படின்னா நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம சினிமா அப்படிங்கிறது. சினிமாங்கிறது நம்ம நினச்ச விஷயங்களை சோஷியல் தாட்ஸை நமக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் மீதான காதலை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தளம்னா தான் நான் நினைக்கிறேன். அது அதுக்கு தான் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். பெரியாரோடைய தத்துவங்களில் பெரியாரோட சொல்ல ஒரு வார்த்தைகளில் இந்த வார்த்தையை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா அது என்ன வார்த்தையா? பெரியார் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று இப்போ நான் கேட்டவொன்னே உங்களுக்கு ஒரு இது தோணிருக்கு. இல்லை அவர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, முட்டாள்களின் சமூகத்தை அயோக்கியர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது. ஏன்னா ஜனங்க அப்படி இருக்கிற வரைக்கும் அதிகாரமும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கே முடியுதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதனால தான் தொடர்ந்து வந்து என்னோடய படங்களில் வந்து நான் வந்து வெறும் ஆளும் வர்க்கத்தையோ அல்லது அதிகாரத்தை பற்றி மட்டுமே கேள்வி கேட்பது அல்ல, நம்ம பொது சமூகத்தை நோக்கியும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நம்ம வீட்டிலேருந்து இதை தொடங்க வேண்டியிருக்கு. நம்ம உதாரணத்துக்கு வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறதுலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குல்ல, நீங்கள் ஒரு எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸுங்கிறது இன்றைக்கி வேறு ஸ்பேஸுக்கு போயிடுச்சு. நீங்கள் 1000 கோடிகள் இல்லாமல் ஒரு எலெக்ஷனையே எந்த கட்சியும் சந்திக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்ட பிறகு ஊழலை எப்படி வந்து நீங்கள் எதிர்த்து அதை எப்படி பேசுவீங்க? ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படிங்கிறத எப்படி நீங்கள் வந்து ஒரு மனிதர்களோட பிரச்சனையாக மட்டும் தனி மனிதர்களோட பிரச்சனையை எப்படி அணுகி பேசுவீங்க? ஒட்டுமொத்தமான ஒரு சிஸ்டம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உள்வாங்கிக்கிட்ட பிறகு ஊழலை வந்து தனி மனிதர்களோட பிரச்சனையை எப்படி நீங்கள் பேசுவீங்க இல்லையா? ஆமாம், ஒரு எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸ் நடக்குது, ஒரு பார்ட்டி உருவாகுது, ஒரு தலைவர்கள் உருவாகிறாங்க, அவங்க வந்து ஒரு எலெக்ஷனை நடத்துறது 1000 கோடிகளை தேவைப்படும் போது அதை வந்து முதலாளிகளிடமிருந்து வாங்குறாங்க, வியாபாரிகளிடமிருந்து வாங்குறாங்க, அதன் மூலமாக எலெக்ஷனை நடத்துகிறாங்க. அந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சுட்டா அவங்க முதல்ல யாருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் அதை ஓட்டு வாங்கியிருக்காங்க, அந்த காசு அவங்க முதலாளிகிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ அவன்கிட்டேருந்து வாங்கி
இவன்ட்ட கொடுத்துருக்கான். அப்ப இவன் ஜெயிச்சு வந்தவனே யார ஃபர்ஸ்ட் யோசிப்பான்? அவன் தான் யோசிப்பான். இது ஒரு பேசிக் இல்லையா? இது இந்த ஒரு பேசிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அடுத்த விஷயங்களை நோக்கி போக முடியும். அப்போ நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல நம்ம அவங்கள பத்தி பேசுறதுக்கான தகுதியை இழந்துடுறோமா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? அது இங்க இருந்து இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம ஏன்னா ஜனங்க வந்து ரொம்ப அவங்க அவங்களுடைய அடிப்படையான அன்றைய தேவைகளை நோக்கி இருக்காங்க. அதனாலதான் பெரியாரு, அம்பேத்கர், மார்க்ஸ் இவங்க எல்லாருமே எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸ் இல்லாமல் சீர்திருத்தங்களில் இறங்கினாங்க, ஒரு சமூக சீர்திருத்தங்களில் இறங்கினாங்க. அது வந்து இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம். முதல்ல உங்கள் இதயத்திலேருந்து அது தொடங்கணும். புரியுது இல்லையா சொல்கிறது? இந்த இதயத்திலேருந்து தொடங்கும் போது தான் அது சிஸ்டத்துக்கு போகும். அதனால் இன்றைக்கி முழுக்கவே பொல்யூட்டான ஒரு சிஸ்டத்தில் நம்ம நம்முடைய உரையாடலை மக்களிடமிருந்து, பொது சமூகத்திடமிருந்து தான் தொடங்கணும். அவங்கள நோக்கி தான் போகணும். அவங்கள்ட்ட போய் தான் பெரியாரை, அம்பேத்கரை, மார்க்ஸை எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சமுதாயம் எது தந்ததோ, எதை ஜப்பானுக்கு தந்தோ, ஜப்பான் அதை திருப்பி தரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இல்லை இல்லை, அது ஒரு நார்மலான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பேட்டி ரொம்ப சீரியஸாகவே நினைக்கிறேன். படம் ஜாலியான படங்க, ஜாலியான படத்துக்கு சீரியஸான பேட்டி. இப்போ இல்லை, அதான் இப்போ இந்த சமூகம் எனக்கு எதை கொடுத்ததோ அதை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, எல்லாமே தான் அது ஜாலியான விஷயந்தான். அது நம்ம எதை வாங்கிக்கிறோமோ அதை திருப்பி கொடுக்குறோம். அவன் திருடன் இந்த படத்தில். அப்போ அவன் என்ன கேட்குறான்னா, டேய் இந்த சொசைட்டியில் திருடன்னு இப்போ தனியாக ஒரு ஆள் இருக்கானாடா அப்படின்னு கேட்குறான். இல்லையா, நான் திருடனா அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறேன். டைலாக் வராது இது. இது வந்து உணர்வாக சொல்கிறேன் நான் புரியுதுல. அப்போது அது வந்து ஒட்டுமொத்த சமூகம் எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படிங்கிறது இல்லை. ஒரு காலத்தில் ஆமாம், ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தரும் திருடனாக மாறிட்டோம்டா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்லையா. என்ன ஒரு ஏதோ முன்னா ரொம்ப முன்னாடி வந்து குடினாலே ஒரு பெரிய ஒன்றா இருந்தது, குடிகாரங்கிறத ரொம்ப. இன்னைக்கு வந்து தெருவுக்கு தெரு டாஸ்மாக் வந்துருச்சு. அது ரொம்ப ஒரு நம்மளுடைய ஒரு அடிப்படை மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த சமூகத்தில் வேல்யூஸ் எல்லாம் மாறுற ஒரு சமூகத்தில் நம்ம என்னவா இருக்கோம்? நம்ம ஒரு மணிமும் ஒவ்வொரு மணிமும் என்னவா இருக்கோம்? நமக்கு இந்த சமூகம் என்ன கொடுத்தது, நம்ம எதுக்கு திருப்பி கொடுக்குறோம்? ஏன்னா நம்ம எப்போவுமே சமூகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுவே முதல்ல தப்பு இல்லையா? நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா, ஐயோ அவன் என்ன சொல்லுவான், கமெண்ட் என்ன வரும், ரிவ்யூஸ் என்ன வரும் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அபத்தமான விஷயம் தான் இல்லையா? நம்ம முதல்ல நம்ம இயல்பில் இருக்கணும். அந்த இயல்பை ஒரு சமூகம் கெடுக்குது அப்படின்னா, அந்த சமூகத்தை இயல்பை நாம் கெடுக்க தான் செய்வோம். ஐ மீன் ஒரு தனி மனிதனை சொல்கிறேன் நான் இல்லை, இது ரெண்டும் எப்போவுமே ஒன்றா இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஜப்பான். ஓகே, இதில் வந்து வாகை சந்திரசேகர் அவங்க எப்படி பிளான்டாக ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக தான் இவங்க தான் வேணும்னு சொல்லியிருக்கீங்க, அது என்ன ரீசன் சார்? இல்லை அதான் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர், அவர் ஒரு சீனியர் கேரக்டர், ஆனால் அவருக்குள்ளே ஒரு யூத் இருக்கணும் அப்படிங்கிறது போது, அது யார் அப்படின்னு நம்ம தேடும்போது சந்திரசேகர் சார் இருந்தார். அவர் இன்னும் அந்த ஃபிட்டோடு இருக்கார், 300 படம் பண்ணிட்டார், இன்னும் அந்த இதோட இருக்காரு, என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கான பசியோடு இருக்காரு, புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படியே ஒரு ஸ்பேஸில் அவர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது சார் வந்தார். அவர் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு படத்துக்குமே மேக்ஸிமம் 2 வருஷம் எடுத்துக்கிறீங்க, பர்பஸாக எடுக்கிறதா இல்லை உங்களை கதை கொண்டு போதா? அவ்வளோ வருஷம் இல்லை, உண்மையிலே அப்படி இல்லை பிரதர். நான் வந்து இனிமேல் அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த கோவிடுக்கு அப்புறம் எனக்கே வந்து பர்சனலாக ஒரு லைஃப் வந்து ஒரு நிரந்தரமே இல்லை. இது நிரந்தரம் இல்லைங்கிறது எப்போவுமே நமக்கு தெரியும். ஆனால் அந்த டைமில் அது ரொம்ப நமக்கு நேரடியாக மூஞ்சில் அறையிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இனிமேல் பெரிய கேப்பு விடாமல் நம்ம தொடர்ந்து சின்ன படமோ பெரிய படமோ நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சென்ஸில் இப்போ இருக்கேன். அதனால் இதுக்கு மேலே பெரிய கேப்பு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸு. ஆனால் அந்த கேப்பு இதுக்கு முன்னாடி எதுக்கு அப்படின்னாக்கா, நான் சினிமாவை மட்டும் யோசிக்கிறது ஆள் இல்லை. ஒரு படத்துக்காக இந்த கேப்பு கிடையாது. மற்ற வேலைகள் இருக்கு இல்லையா எனக்கு. நான் பொதுவாக வந்து நம்ம இயங்கக்கூடிய ட்ராவல், நம்மளுடைய ட்ராவல், நம்முடைய எழுத்து, நம்முடைய வேற சோசியலாக நம்ம ஆப்ரேட் ஆகிறது அப்படின்னு நிறையா இருக்கு இல்லையா. ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த கேப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருந்ததே தவிர, ஒரு படத்துக்கு இவ்வளோ கேப் எடுத்துங்க அப்படி இல்லை. ஸோ இனிமேல் அந்த கேப் இல்லாமல் கொஞ்சம் தொடர்ச்சியாக கிரியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜப்பான் படத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயம், இந்த கேரக்டர் வந்து பருத்திவீரனுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் வந்து பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பருத்திவீரனுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய இது பண்ணியிருந்தாலுமே, இப்போ நீங்கள் சொல்ல வார்த்தை என்னன்னா, இது இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட நான் எடுத்துக்கலாம். ஏன்னா பருத்திவீரன் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அதுக்கு தாண்டி ஜப்பானில் ஒரு விஷயம் புதுசாக பண்ணியிருக்காங்க, புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கலாமா? இல்லை அதான் நம்ம வந்து பருத்திவீரன் நான் சொன்னது என்னன்னா, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கேரக்டருக்குள்ள டிராவல் ஆகுறது இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ்ல பண்ணலை அப்படிங்கிற ஒருனால இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு கேரக்டர் டிரைவனா இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி ரேண்டமான ஒரு கேரக்டரு, ஒரு அலப்புறை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லையா, அந்த ஸ்பேஸில் வேற ஒரு ஷேடில் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர், அதனால அது அப்படி ஒன்று சொன்னேன். ஸோ அப்படியே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ரொம்ப அலப்புறை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இது. அந்த ஸ்பேஸில் இந்த ஜப்பான் வந்து அவருக்கு சாருக்கே, காட்சி சாருக்கே ஒரு
ஒரு புது அனுபவத்தை வந்து இது கொடுத்துருக்கு. அவர் அவருடைய ஸ்பீச்சில் அவர் சொல்லும் போதே வந்து அந்த இது கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபாவளி படத்தெல்லாம் எல்லாருமே போயிட்டு ஜாலியாக இருக்கும்னு தான் நினைப்பாங்க. அதை பூர்த்தி நிச்சயமாக 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 இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாலியான அனுபவமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல அனுபவமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி சார், நன்றி சார், தேங்க் யூ வெரி மச். தேங்க்யூ. ரொம்ப வேல்யூபிளான டைம், ரொம்ப டைட்டான ஸ்கெடியூல போயிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சது. தொடர்ந்து சந்திப்போம். சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர்.